வெல்கம் டு அயர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? லுலு சபால தான் பார்க்க போறோம். கோர்பதி பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டாக்ஸ்ல போட்டு ஒண்ணுமே கொடுக்காம பௌ அப்போ அந்த கடைசியா ஒரு தோன முடிச்சாங்க. சொல்லுங்க கேள்வி. ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி பதில் சொல்ல போறேன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். ரொம்ப குழப்பமா இருந்தா லைஃப் லைன் யூஸ் பண்ணிக்கங்க. 60-40 இருக்கு, ஆடியன்ஸ் இருக்கு சார். ஏன் 60-40 யூஸ் பண்ணிக்கோ சார். ஊ 60-40 விட்டா ஊட்டு தூயின் போயிடுங்க. ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த மூணு மூணு மாண்டா ரொம்ப குழப்பம் இருக்கானா? ஸோ தப்பான மூணு ஆன்சரை எச்சு தொட்டு அழைச்சிட்டு கரெக்டான ஒரு ஆன்சரை அந்த நாலாவது விஷயம் ரெண்டு தானே வைப்பாங்க. 60-40 இது அதுக்கே தலை சொறியுறேன். ஒரே குழப்பமா இருக்கு சார். ரெண்டு பதில் இருந்துன்னா ஒத்தியா ரெட்டியா போட்டு ஒரு பதில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல. எலும்புகளை எப்படி அடிக்கிறதுன்னே தெரியல. அப்படியே குத்துனா மூக்கெல்லாம் உடஞ்சிரும். ஏடா நிறைய பதில் இருந்தா பதில் தெரியாம முடிக்கிறது, ஒரு பதில் சொன்னா இன்னொரு பதில் வேணும் சொல்லி இன்சா பண்றது. மாவன் இப்ப நீ ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? ஒயிட் டென்ஷன் பி கோல்ட் ஏ அம்மாவை லாக் பண்ணுங்க. ஓகே கான்பிடன்ட் கான்பிடன்ட். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, அந்த முண்ட கலப்ப அம்மான்னு சொல்லி இருக்கு. ஏ அம்மா முண்ட கலப்ப லாக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஏ அம்மா ஏ கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் பர்ஃபெக்ட் கரெக்ட் ஆன்சர். ஆடு மாடு தெரியுது கூட உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்க 35 காசு கழிச்சிருக்கிறீங்க. 30 காசும் ஒரு 5 காசும் உங்களுக்கான 35 காசு. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். மண்டல ஷைனிங் அடிக்குது. கிழிச்சி வாயில போடுங்க. செக் பத்திரம். காசுக்கான கேள்வி இதோ உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனில். திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர், டி கணக்கு புள்ள. கண்டிப்பா திருவள்ளுவர் இருக்காது. திருக்குறள்னா பி சுசிலா எஸ் ஜானகி குறள் மாதிரி சுவீட்டா இருக்குமா? ஆமா இல்ல காரமா இருக்கும். அப்படியே தொண்டை முள்ள உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் உன் குரல் கரகரன் ஆயிடும். டேய் இந்த அல்சாட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. திருக்குறள்ன்றது இந்த பஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்களே அது. ஆனா இது தெளிவா சொல்ல வேண்டியது தானப்பா. ஏறு வழி இறங்கு வழி சரியான சிலரை கொடுக்கணும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தப்பான பதில் சொன்னீங்கன்னா நீங்க கெழிச்ச காசெல்லாம் அம்போன்னு போயிடும். அப்புறம் பணம்லாம் அவ்வளவுதான். போனா என்ன ரீஜாயின் பண்ணிக்கிறேன். டேய் ரீஜாயின் பண்ணதுன்னா ரம்மிடா விளையாடிருக்கோம். இந்த அலிச்சாட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அம்மிகள் தலையா ஒழுங்கா சொல்றேன். நவிதா மச்சா வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? வேற ஆப்ஷன் இருக்கு. தானிக்கு தீனி, தீனிக்கு தானின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இந்த கேள்வி பதிலா வேற கேள்வி மாத்தீங்க. ஓகே சார், நான் தானிக்கு தீனி, தீனிக்கு தானி ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஓகே கம்ப்யூட்டர் ஜி, ஒன்ஸ் அகைன் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு லக் எப்படி இருக்குன்னு பாப்போம். சப்போஸ் நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லிருந்தா என்ன பதில்? ஓ क्वेश्चनே மாத்துவாங்களா? கஷ்டமா இருக்கு. கம்ப்யூட்டர் ஜி ஏ பெயிண்டர் மணி லாக் பண்ணுங்க. ஐயோ இல்ல, ஒருவேளை சொல்லிருந்தா என்னன்னு கேக்குறாரு. ஏ பெயிண்டர் மணி இஸ் தி ராங் ஆன்சர். ஓ மிஸ்டர் பர்புசட்டி, சொல்லிருந்தீங்கனா அம்போன்னு வெறுங்கையோட நீங்க வீட்டுக்கு போயிருக்கணும். ஓகே இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாப்போம். கம்ப்யூட்டர் ஜி, இந்த கேள்விக்கு அதாவது திருக்குறளை எழுதியவர் யார் என்றதுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஓ கரெக்டா தான் இருக்கு. நம்ம பெயிண்டர் மணி சார். டேய் தப்பா சொல்றல, முடிங்கடா. கம்ப்யூட்டர் சொல்ல கரெக்டா இருக்கு. சி திருவள்ளுவர். ஓகே இது வந்து ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி, நல்லா கத்துக்குங்க. இப்போ சொல்லுங்க திருக்குறளை எழுதியவர் யார்? திருவள்ளுவர் சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். இன்னொரு சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். ஓகே இப்போ நம்ம தானிக்கு தீனி, தீனிக்கு தானி ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு புது க்வெஸ்சன் வரப்போம். ஓகே மிஸ்டர் பருப்பு சட்டி,
தீனிக்கு தானி தானிக்கு தீனி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு புது கேள்வி ஸ்கிரீன்ல வந்திருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, திருவள்ளுவர் என்ன எழுதினார்? ஏ மொழி, பி ராமஜெயம் எழுதினார், சி லீவ் லெட்டர் எழுதினார், டி திருக்குறள் எழுதினார். சார், இந்த கேள்வி முன்னால கேட்ட கேள்வியை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வேற ஏதாவது கேள்வி சார்? வேற ஏதாவது கேள்வி கேட்க முடியாது. வேணா உன்னை அசியசியமா கேக்குறேன்டா. டேய், ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னா கூட சொல்லிட்டோம், இது உனக்கு தெரியலடா? இந்த கேள்விய குழந்தைங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே? எனக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேளுங்க சார். ஆ, இதெல்லாம் நல்லா வகையா பேசு, ஆனா கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லாதடா. டேய், இப்ப நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லி பணம் வாங்கிட்டு போக போறே இல்லையோ, என்கிட்ட செருப்படி வாங்கிட்டு போக போற. நல்லா யோசிச்சு கரெக்டா சொல்லு. திருவள்ளுவர் என்ன எழுதுறா? இதுக்கு முன்னாடி அவனு சொல்லி கொடுத்துருக்க. திருவள்ளுவர், திருக்குறளை எட்டியவர், திருவள்ளுவர், திருவள்ளுவர் மொய் எழுதினார். வா, ஓகே, மொழி எழுதினார். ஆப்ஷன் ஓகே சார், முடிஞ்சு போ. கம்ப்யூட்டர் ஜி, அந்த மொட்டை மண்டைய சொன்னது திருவள்ளுவர். ஏ மொய் எழுதினார். காசு எல்லாம் போயிட்டு அனுப்பி வராங்க. ஏ மொய் எழுதினா? தப்பாடா ஆன்சர். அம்போன் நக்கின் போச்சு. இப்போ உங்ககிட்ட வெறும் அஞ்சு காசு தான் இருக்குது. அஞ்சு காசு இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த அஞ்சு காசு சார், இந்த அஞ்சு காசை பேங்க்ல போட்டுட்டு அதுல வர்ற வட்டியை வச்சு சாப்பிடுவோம் சார். ஆயிட்டு போனாலே 2 ரூபாய் கேக்குறான். நீ 5 காசு பேங்க்ல போட்டு அதுல வர வட்டியில ஆளா உட்காந்து இருப்ப. மோகன மக்கு மாண்டிய வச்சுன்னு வந்து இவ்வளவு நேரம் எனக்கு இம்சம் கொடுத்துருக்க. 2 கால் தான் நீ ஆயி போவ. இதுக்கப்புறம் வர நீங்களும் இதே மாதிரி ஓவர் அல்சாட்டியம் பண்ணீங்கன்னா காது ரெண்டும் குப்பா குப்பான்னு கேக்குற அளவுக்கு குமுறு கஞ்சி காசும். சோ வந்த மாதிரி 2 ரூபாய் கழிச்சிருவான்னு போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கான கேள்வி, தோசை வடை ஆசை அப்பளம், இதை சரியாக தோசை அப்பளம் வடை. நவ டைம் ஸ்டார்ட். தோசை அப்பளம் வடை. யார் ஜெயிக்கிறாங்க? சரியான விடை ஆசை தோசை அப்பளம் வடை. இப்ப எத்தனை பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். ஒரு ஆயில் போட்டு சாப்பிட்டு வெளியாடாதீங்க. நான் ஜெயிக்க போற இந்த 2 ரூபாய் தான் என் வாழ்க்கைய அடங்கி இருக்கு சார். போல வாய அடக்கடா. 2 ரூபாய்க்கு பீடா வாங்கி வாயிலே அடக்க முடியாது. இவன் வந்து 2 ரூபாய்ல வாழ்க்கைய அடக்கிறானா? ஓகே மிஸ்டர் புளியாங்கோட்டை, நீங்க எதை எப்படி அடக்குங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார்? ஏ போனார், ரெண்டுக்கு போனார், ரெண்டுக்கு போனார், மூணுக்கு போனார், மூணுக்கு போனார், டி சினிமாவுக்கு போனார். மூணுக்கு போனார் சொன்னால தப்பா தான் இருக்கும்.
உங்களுக்கு வருதா? சொல்லுங்க மிஸ்டர் புள்ளியாங்கோட்டை, நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனா? சார் அவர் போகும்போது எங்க போறேன்னு சொல்லிட்டு போல சார். ஆமா, அவர் வீட்டு மாடியில கூப்பிட்டு இருக்காரு, போகும்போது அவசரம் சொல்லிட்டு அப்படியே கதவு பூட்டி சாவி கொடுத்துட்டு போவாரு. டேய் ஒழுங்கா சொல்றா. ஒண்ணுக்கு போனார் சார். ஓகே, லாக் பண்ணட்டுமா சார்? அவர் லாக் பண்ணிட்டு தானே போயிருப்பாரு. நீங்க ஒரே லாக் பண்றீங்க, அவர் வெளில வரணும். டேய் அவர் பாத்ரூம் உள்ள போனதை லாக் பண்ணட்டுமான்னு கேட்டேன். பண்ணாட. கம்ப்யூட்டர் லாக் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் சார், அவர் போறப்போ கதவு சாத்து தான் போயிருப்பாரு. அதனால ஒண்ணுக்கு போனாரா ரெண்டுக்கு போனாரான்னு தெரியல. அதனால ரெண்டையும் சேர்த்து மூணுக்கு போனாரு லாக் பண்ணீங்க. ஓகே, கம்ப்யூட்டர் ஓகே, கம்ப்யூட்டர் ஜி அந்த தாடி வச்ச கேடி சி மூணுக்கு போனா சொல்லிருக்காரு, அந்த ஆன்சரை லாக் பண்ணுங்க. மூணுக்கு போனார். இஸ் எ கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் புள்ளியாங்கோட்டை, இஸ் எ கரெக்ட் ஆன்சர். யா, இப்போ நீங்க 5 விசா கழிச்சிருக்கீங்க. சோ உங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கு. அதாச்சும் புள்ளியாங்கோட்டையா வந்த நீங்க இப்ப கொஞ்சம் மேலே ஏறி பலாக்கோட்டையா மாறிக்கீங்க. நீங்க மேலும் மேலும் பெரிய ஒரு கோட்டையா மாறணும்னு என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சனை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. மாடு எப்படி கத்தும்? ஏ பெரியம்மா, பி பெரியம்மா, சி ஐயோ அம்மா, டி மனோரமா. சொல்லுங்க. காமெடி மாடா இருந்தா மனோரமா அப்படின்னு கத்தும், மோன மோட இருந்தா பெரியமோ அப்படின்னு கத்தும், அடிமாட்டு மாடா இருந்தா ஐயோ அம்மா. இப்ப அடியில் அடியில் நீ ஐயோ அம்மான்னு கத்த போற. ஏண்டா மாடுகளா இத்தனை மாடு நேசன கத்தி காட்டுவேன். எருமாடு ஒழுங்கா பார்த்து சொல்ற க்வெஸ்சன். மாடு எப்படி கத்தும்? ஏ அம்மா, பி பெரியம்மா, சி ஐயோ அம்மா, டி மனோரமா. சார் ஒரு சந்தேகம், மாடு ஹாஸ்டல்ல வளர்ந்ததா இல்ல பாட்டி வீட்டுல வளர்ந்ததா? சிஎம் வீட்டுல வளர்ந்துச்சு. அப்ப அம்மா தான் கத்தும். ஏ அம்மா லாக் பண்ணீங்க. கான்ஃபிடன்ட். கம்ப்யூட்டர் ஜி அத தாடி சொன்ன ஆன்சர் ஏ அம்மா. லாக் பண்ணுங்க. ஏ அம்மா, இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் ப்ளீஸ். ஓகே, நீங்க இப்ப எவ்வளவு கழிச்சிருக்கீங்க தெரியுமா? 10 நிமிஷம் கழிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. தமிழ்நாடு எந்த நாட்டில் உள்ளது? ஏ செட்டிநாடு, பி ஊர் நாடு, சி தமிழ்நாடு, டி மாநாடு. சார் நான் எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் சார், ஆனா இந்த நாட்டுக்குட்டி போல சார். போயிருந்தா அங்கேயும் பிக்சர் தெரியா? இல்ல சார், ஒரு விசா வாங்கி விசிட் அடிச்சிருப்பேன். மாமனை இப்ப இதை விசிட் அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? எகிரி போய் விடும். அப்படியா? எகிரி போய் விடல. இப்ப கரெக்டா சொல்றியா? சொல்லு, தமிழ்நாடு எந்த நாட்டில் உள்ளது? அடிங்க டி அவன் அட்ரா பண்ணி. ஓகே கம்ப்யூட்டர் ஜி அந்த புள்ளியாங்கோட்டை ஆன்சர் சி தமிழ்நாடு சொல்லிட்டாரு. லாக் பண்ணிக்கங்க. சி தமிழ்நாடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். புள்ளியாங்கோட்டை கரெக்ட் ஆன்சர். ஓ, இப்போ நீங்க 5 காசு கழிச்சிட்டீங்க. இன்னும் நீங்க கடைசியா நிறைய சம்பாரிச்சு பணங்கோட்டையா மாறணும். பணங்கோட்டை எப்படி இல்ல, பணங்கோட்டை மணி சம்பாதிக்கணும். ஓகே, நம்ம புள்ளியாங்கோட்டை பணங்கோட்டை ஆவாரான்றத அடுத்த கேள்வி வச்சுதான் நம்ம நிர்ணயிக்க முடியும். வெல்கம் பேக் டு ஃபோன் மனாக்கா உமாபதி. நம்ம புள்ளியாங்கோட்டை இப்போ 5 காசு கழிச்சிருக்காரு. வெரி குட் மிஸ்டர் புள்ளியாங்கோட்டை, வெரி குட். இப்போ உங்களுக்கான 20 காசு கேள்வியை உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல பாருங்க. எம்ஜிஆர் நம்பியார் கூட கத்தி சண்டை போடும் போது கையில என்ன வச்சிருந்தார்? ஏ மருதாணி வச்சிருந்தார், பி எண்ணெய் வச்சிருந்தார், சி கத்தி வச்சிருந்தார், டி இஞ்சி மரப்பா வச்சிருந்தார். ரொம்ப கஷ்டப்படுறாரே. இஞ்சி மரப்பா? இஞ்சி தூள குரங்கு மாதிரி சொல்லிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி ஐயோ, இஞ்சி மரப்பா இல்ல. தப்பா தூக்கி அடிக்க போறாங்க. கத்தி தானே வச்சிருந்தாரு. டி இஞ்சி மரப்பா. இஸ் எ கரெக்ட் ஆன்சர் மிஸ்டர் புள்ளியாங்கோட்டை. கரெக்ட் ஆன்சர். எப்படி? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீங்க கரெக்டா எம்ஜிஆர் கத்தி சண்டை போடும் போது கையில இஞ்சி மரப்பா வச்சிருந்தா சொன்னீங்க? சார் அவர் கத்தி சண்டை போறப்போ தொண்டையா புண்ணா இருக்கும்,
என்ன புளியாங்கொட்டை இப்போ உங்களுக்கு 25 காசுக்கான கேள்வியை அப்படி என்று எந்த சாமியை கூப்பிடுவார்கள்? ஏ திருமதி பழனிசாமி, பி விகே ராமசாமி, சி சிதம்பரத்தில் ஒரு அப்பா சாமி, டி ஐயப்ப சாமி. புள்ளியாங்கோட்டை வச்சு நீ உயிரை வாழாதடா, ஏதோ ஒரு பதில் சொல்லு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தானே கொடுக்கணும், நீங்க நாலு பதில் கொடுத்துட்டு சொல்லுனா எப்படி? புள்ளியாங்கோட்டை லைஃப் லைன் இருந்தா கொடுக்கலாம். வெரி குட், லைஃப் லைன் கேட்டிருக்கேன். கற்பூரத்தின் விலை என்ன? செருப்பு திருட போனியா? கேக்குற கேள்வி பதில் சொல்லாம உன்னோட திருட்டு கொடுக்க சொல்லிட்டு இருக்கியா? ஒழுங்கா சொல்றா சார், நான் போனோ ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். போனா போது கம்ப்யூட்டர் ஜி அவனுக்கு போனோ ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க இப்போ நம்பர் 9444 39 484. பேசுறேன் சார், நீங்க ஒரு கூ மட்டும் உட்காந்துட்டு பதில் தெரியாம அழிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க உங்க கேள்வி சார். 10 காசின் கற்பூரத்தின் விலை என்ன? ஏ 10 காசு, பி 20 காசு, சி 30 காசு, டி 40 காசு. சொல்லுங்க சார், சீக்கிரம் சொல்லுங்க. 10 காசின் கற்பூரத்தின் விலை என்ன சொல்லுங்க. எம்பி வெண்ணி சொல்றேன், நல்லா கேட்டிக்க. முருகனுக்கு கற்பூரம் ஏற்றுதுன்றது குடிச்சு வச்ச ஒரு செயல். என்னப்பன் முருகன், ஞான பண்டிதன், கண்டன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், பரமணன், திருமுருகன், பாலசுப்ரமணியன், எம்பெருமான், முருகன், அலோகரா, அலோகரா. நோ சாரி மிஸ்டர் புளியாங்கோட்டை, உங்க டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ண போறீங்க? வேணா ஆட்டத்தை கழிச்சிட்டு முதல்ல விளையாடலாமா? எதை ஆட்டத்தை கழிச்சிட்டு மறுபடியும் விளையாடலாமா? ஏய், இங்க என்ன தாய் பாஸ் விளையாடுறாங்களா இல்ல மங்காத்தா விளையாடுறாங்களா கழிச்சிட்டு ஆடுறதுக்கு? அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன பண்ணலாமா? இதை வச்சு ஒண்ணு பண்ணலாம். கத்தி சண்டை அப்படின்றது சும்மா இஞ்சி மரப்பணியான சில டைம் தப்பான ஆன்சர் தான் கரெக்டா இருக்கு. இது வந்து அங்க இது அமிதாப் பச்சன் நடத்தும்போது பயங்கரமா இப்ப ஃபேம் ஆயிட்டு இருந்துச்சு.
இங்க வந்து நிறைய பேர் நடத்துனாங்க, பிரகாஷ்ராஜ், அப்புறம் அதுக்கு முன்னாடி சூர்யா நடத்துனாங்க. ஆனா அது அதுக்கு முன்னாடியே ரொம்ப முன்னாடியே நிறைய பேர் நடத்திட்டு இருந்தாங்க, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. நல்லாதான் போயிட்டு இருந்தது, யார் நடத்துனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அது சும்மா, அதுக்கப்புறம் எல்லாரும் போர் அடிச்சு போயிச்சா என்னவா. அதான் அது சில இது ஷோலாம் அப்பப்போ ஃபேமா இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். அந்த மாதிரிதான் நல்லா இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.